வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிப்டோ தமிழா. ஸோ இனி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஸோ கிரிப்டோ ஹில் ஃபார்மிங் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்து மூலிமா பார்த்தீங்கன்னா உங்கள் மணி ஈஸியாக டபுள் பண்ணலாம் வித்தின் 20 டேஸ். எஸ், 20 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் மணியை செமையாக டபுள் பண்ணலாம். ஸோ நாங்களும் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் பிளாக் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா பெஃபி ஃபைனான்ஸை வச்சு எப்படி வந்து கிரிப்டோக்கு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரொவைடிங் லிக்விடிட்டி மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி ஹில் ஃபார்மிங் பண்ணலாம், அதில் வர ரிவார்ட்ஸ் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே. ஸோ கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக மணி மேக் பண்ணலாம் பாசிவாக, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 1 பில்லியன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மணியை வந்து நீங்கள் வந்து க்ரோத் பண்ணலாம் வித்தின் 1 இயர் ஏபிஒயில். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன், ஸோ எப்படி வந்து லிக்விடி ப்ரொவைட் பண்ணணும், ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்க, எல்லாமே வந்து வீடியோவில் முக்கியமான ஸ்டெப்ஸாக இருக்கும். நான் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஃபி ஃபைனான்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ பெஃபி ஃபைனான்ஸ். ஸோ பெஃபி இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காயின் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஃபி இவங்க. ஓகேங்களா, ஸோ இவங்க வந்து டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் ஃபார்மிங் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பூல்ஸும் இருக்குது. ஸோ லிக்விடிட்டி பூல்ஸ் இருக்குது, தென் ஸ்டேக்கிங் பூல்ஸும் இவங்ககிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டி செயின் ஈல்ட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளாக்ஸினும் பிஎஸ்சி, அவாக்ஸ், தென் வந்து எக்கோ, தென் வந்து பார்த்தீங்கன்னா பாலிகன், தென் வந்து எஃப்டிஎம், தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனி, ஆர்பிட்டமும் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லேயர் 2 பிளாக்ஸ் இந்த கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அது. ஸோ செலோ, தென் வந்து 3 ரிவர், தென் இப்போ சிஆர்ஓ. ஸோ கொரோனாஸ். ஓகேங்களா, சிஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்க வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈல்ட்ஸ் அண்ட் ஆப்டிமைசரை வந்து பண்ணி, ஸோ ரொம்ப அப்படியே மார்க்கெட் கலக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவாக்ஸை சூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த அவாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அவாக்ஸ் உங்கள் நெட்ஒர்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ அவாக்ஸ் நெட்ஒர்க் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடுங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் சொல்லிடலாம். மெட்டாமாஸ்க் வேணும். ஸோ மெட்டாமாஸ்கில் வந்து இது பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லிக்விடி ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்னோடய இது காமிக்கிறேன் நான். ஸோ வந்து ஏபி வந்து 662.01 மில்லியன். ஸோ போர் டேஸ் பார்த்தீங்கன்னா 4.39% நான் ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஓவரால் லிக்விடிட்டி டிவிஎல் பார்த்தீங்கன்னா 945.7K டாலர்ஸில் இருக்குது லிக்விடிட்டி. ஸோ வந்து இது ஏதும் இறங்குங்க காய்ஸ், உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம ஆல்ரெடி பொஷி எக்ஸ்சேஞ்சில் பார்த்துக்கோம், நிறைய பேர் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ பொஷி வீடியோ பார்க்கலாம், கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் தரேன். ஓகேங்களா, ஸோ கீழே போய் பாருங்கள் நான், நீங்கள் போய் பாருங்கள் நீங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸோ வந்து இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 1 வீக்காக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கேன், ஸோ திருப்பி நான் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் திருப்பி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் என்னோடய ஃபண்ட்ஸை. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செம்மையாக ஏர்ன் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நாங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்த்லி இந்த இதுலேயே நாங்கள் டபுள் பண்ணிவிட்டு வந்த 1 வீக்கில் நாங்கள் சரியாக டபுள் பண்ணிட்டோம். ஸோ எல்பி டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 தான் போட்டோம். இப்போ 19 கிட்டே இருக்குது, 19.68 கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் எல்பி டோக்கன் எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு. எல்பி டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா $22 போகுது ஒரு எல்பி டோக்கன். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் அப்பான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவாக்ஸ் அண்ட் பிஎல்இசட்இசட், அதாவது பிஎல்இசட் இல்லை பிஎல்இசட்இசட் பிஸ் ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க வந்து நியூ ப்ராஜெக்ட், இவங்க வந்து அவாக்ஸோட லேயர் ஒன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இவங்க. ஸோ ஒன் ஆஃப் த குட் காயின்னு சொல்லலாம் அவாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து டெவலப் பண்ணுறதுல இது ஒன் ஆஃப் த குட் காயின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் ப்ளஸ் பிஎல்இசட்இசட் அப்படிங்கிற பேருக்கு தான் லிக்விடி ப்ரொவைட் பண்ண போகிறோம். இந்த பிஎல்இசட்இசட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.05. யா கண்டிப்பாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 டேஸ் முன்னாடி சார், ஐ மீன் ஒரு 1 வீக் இருக்கும் நான் இன்வெஸ்ட் பண்ணி. ஸோ இன்வெஸ்ட் பண்ணும்போது அரௌண்ட் 1.62 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இந்த ரேஞ்சில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன், 0.62 இந்த ரேஞ்சில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் நான் கண்டிப்பாக. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து பிஎல்இசட் ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, தென் அவாக்ஸ் ஸோ சொல்லவே தேவையில்லை 107 போயிட்டு இருக்குது இன்றைக்கி. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 68-70 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு நான் அவாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ வந்து இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அந்த ஃபைட் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெரிய இம்பாக்ட் இங்கே கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேஜர் ரிஸ்க் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரிலாம் பெஃபி ஃபைனான்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள், லிங்க்கில் தரேன், லிங்க் தரேன் கீழே. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் அவாக்ஸ் பாக்ஸினை செலக்ட் பண்ணுங்கள். தென் வந்து அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் இருப்போம் இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ கனெக்ட் வேலைக்கு கொடுக்கணும் நீங்கள். ஸோ இங்கே நம்மளுக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் வந்து கூகுளில் வந்து மெட்டாமாஸ்க் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வரும். ஸோ மெட்டாமாஸ்க் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்து ஆட் டு எக்ஸ்டென்ஷன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட் டு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ க்ரோம் நீங்கள் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டில் கூட பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டால் ஃபார் க்ரோம் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் நான். ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டா இது பண்ணி வச்சிருக்கேன் நான், எக்ஸ்டென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கல. ஸோ வந்து நான் வந்து அவாக்ஸில் பிளாக் செயினுக்கே வந்துடுறேன், இந்த எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணி இந்த இடத்துல தெரியுமா. ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வந்துடும். ஸோ மெட்டாமாஸ்க் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள் மெட்டாமாஸ்க்கை. ஸோ கிளிக் பண்ணி மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆகும். மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது மெட்டாமாஸ்க் ஓப்பன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எத்தீரியம் ஸ்மார்ட் செயின் இருக்கும் எப்போவுமே, இதை எத்தீரியம் மெயின்நெட் மட்டும்தான் இருக்கும்.
எத்தனை மினிட்ல வந்தோடனே பார்த்தீங்கன்னா கீழே கஸ்டம் ஆர்பிஎஸ் கொடுங்க. ஸோ கஸ்டம் ஆர்பிஎஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நெட்ஒர்க் நேமில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த நெட்ஒர்க் நேம் அண்ட் ஆர்பிஎஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா அவளை அஞ்சு தான். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் கூகுளில் போயிட்டு அவாக்ஸ் சி செயின் டு மெட்டாமாஸ்க்னு போட்டிங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஆர்பிஎஸ் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ நான் இதே வந்து டெலகிராமில் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்பிஎஸ் ஐடி உங்களுக்கு நான் டெலகிராமில் தரேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணோடனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருப்பீங்க. நீங்கள் இப்போ மெட்டாமாஸ்க் வந்தோடனே நீங்கள் வந்து அந்த கஸ்டம் ஆஃபீஸில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவாக்ஸோட பிளாக் செயின் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து சரி மீன் மெட்டாமாஸ்க்கில் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த மெட்டாமாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தீரியமாக இருக்கட்டும் இல்லை வந்து எந்த ஒரு பிளாக் செயின் எடுக்கிறீங்கனாலுமே உங்களுக்கு ஒரே அட்ரஸ் தான். ஸோ வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வராது. ஸோ அவாக்ஸ் பிளாக் செயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த காப்பி அட்ரஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வேலை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கனெக்ட் வேலட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கனெக்ட் வேலட் பண்ணிக்கோங்க. தென் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வேலட்டில் வந்து ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ வேலட் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணுறது வந்து பைனான்ஸ் எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ பைனான்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ அவாக்ஸ் அவாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அவாக்ஸ் காயின் வாங்கிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் சி செயின், ஓகேங்களா. ஸோ நெட்ஒர்க் வந்து என்ன இது பண்ணணும்னா அவாக்ஸ் சி செயினை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ வந்து அவாக்ஸ் சி செயினாக இருக்கும். ஸோ சி செயின் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வித்ரா கொடுத்தீங்கன்னா வித்ரா பண்ணிக்கலாம் நீங்கள், ஓகேங்களா. ஸோ வந்து நான் ஆல்ரெடி வித்ரா பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ நான் அங்கேருந்து சி செயின் தான் வித்ரா பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வித்ரா பண்ண ஃபண்ட்ஸு. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க, இந்த இடத்துல அவாக்ஸ் சி செயின். ஸோ மெட்டாமாஸ்க் நீங்கள் ஆட் பண்ணோடனே அந்த அட்ரஸ் வந்து அவாக்ஸ் சி செயின். ஸோ வந்து அட்ரஸ் மாற்றி அனுப்பிச்சிட்டிங்க இன்கேஸ் ஆஃப் பிஎஸ்சி இல்லை அவாக்ஸ் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஃபண்ட்ஸ் டோட்டல் லாஸ் தான், உங்களால் வந்து திருப்பி ரெட்ரை பண்ண முடியாது. ஸோ சேஃபாக பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் வந்துடும் இந்த இடத்துல. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா எந்த வேலட்டை நீங்கள் கனெக்ட் பண்ண போதீங்களோ ஸோ அந்த வேலட்டை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் அவாக்ஸ். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ நியூ அக்கௌண்ட்டிங் எடுத்திருக்கேன். நான் ஸ்டார்டிங் காமிச்ச அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ நான் நியூ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நியூ அக்கௌண்ட்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணிருப்பீங்கன்னா பெஃபி ஃபைனான்ஸு அவாக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க. மெட்டாமாஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. மெட்டாமாஸ் கிரியேட் பண்ணிட்டு சி செயினில் வந்து லாகின் பண்ணியிருப்பீங்க, கஸ்டம் ஆஃபீஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பைனான்ஸில் அவாக்ஸ் வாங்கிட்டு சி செயினில் வந்து வித்ரா கொடுப்பீங்க. ஸோ வித்ரா கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும், அதாவது அவாக்ஸ் சி செயின் வந்து இந்த மெட்டாமாஸ்க்கில் வந்து வந்துடும். ஸோ மெட்டாமாஸ்க்கில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் கனெக்ட் வேலை கொடுத்தீங்கன்னா உங்கள் மெட்டாமாஸ் கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎல் இசட் இசட் ப்ளஸ் அவாக்ஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு காயினுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பிஎல் இசட் இசட் அப்படிங்கிற காயினை ஃபஸ்ட்டு நம்ம வாங்கணும், கரெக்ட்டுங்களா. ஸோ பைனான்ஸ்ட்டு மெட்டாமாஸ்க் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம அவாக்ஸ். ஸோ இந்த அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிஎல் இசட் இசாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரெண்டு காயினுக்கும் சேர்த்து நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும் இப்போ நம்ம, ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் தான் நம்ம இருக்கணுமே இப்போ. ஸோ அவாக்ஸ் நம்மகிட்ட வந்துடுச்சு ஃப்ரம் த பைனான்ஸ் டு இங்கே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து கீழே பார்த்தீங்கன்னா பை டோக்கன் அப்படின்னு சொல்லி இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து பிஎல்இசெட்டை பை பண்ணுறதுக்கு ஸோ ஜியோ த்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோ த்ரேட்டர் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஜியோ த்ரேட்டருக்கும் ஸோ அண்டர்ஸ்டாண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இந்த அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்இசெட்டை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு 17.9 அவாக்ஸ் என்கிட்ட இருக்குது, அது காமிச்சிடுச்சு. ஸோ இந்த பைனான்ஸ் ஸ்ட்ரிங் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 48% போட்டுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இல்லை பாதி பாதி போடலாம். ஸோ பாதி பாதி வரும்போது கால்குலேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 17.9 இருக்குது எங்கிட்ட. ஸோ டிவைட் பை 2 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 8.9 வருது. நீங்கள் கால்குலேட் பண்ணி காமிச்சிடலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 17.9 இருக்குது. ஸோ டிவைட் பை நான் 2 போடுறேன். ஸோ என்டர் பண்ணும்போது 8.95 வருது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8.9 கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து பிளாக் செயினுக்கு ஃபீ பே பண்ணோம் நம்ம. ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பிளாக் செயின் ஃபீ எல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதையும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 45% பண்ணிக்கோங்க இல்லைனா. ஸோ 45% பண்ணுறீங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போது 17.9 இருக்குன்னா ஸோ பர்சன்டேஜ் வேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஒரு 47% பண்ணிக்கோங்க. ஸோ 47% பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8.41, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு எவ்வளோ வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஸோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 8.90 போட்டுக்கிறேன், பண்ணிக்கிறேன். 8.90 பண்ணிக்கிறேன் நான், ஓகேங்களா. ஸோ 8.90 அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஸ்வாப் பண்ணிக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுக்காக ஸ்வாப் பண்ணிக்கிறேன் பிஎல்இசெட்ஸாக. ஸோ ஸ்வாப் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்கும். ஸோ 8.9 கொடுக்குறேன் நான். ஸோ எனக்கு வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் ஐ மீன் மெட்டாமாஸ்க் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடிங் ஃபீ 0.004 அவாக்ஸ் தான் இங்கே ஃபீஸ் போகுது. ஸோ இந்த ஃபீ போகுது கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் கொடுத்தோன்னா 8.9 அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்இசெட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ இன்றைக்கி கரெக்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்இசெட் வந்து கரெக்ட் ப்ரைஸ் வந்து $1.05 இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $1.07 போயிட்டு இருக்குது இப்போது நம்மளுக்கு.
ஸோ ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஸோ 8.90 அவாக்ஸ் நம்ம கொடுத்தோம். ஸோ வந்து 943 BLZZ டோக்கன்ஸ் தான் நம்மளுக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ திருப்பி ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பாருக்கு வந்துருங்க, இந்த ஸ்கீமுக்கு வந்துருங்க. ஸோ அந்த ஆட் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறோம். நம்ம லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு BLZZ வந்துடுச்சு, அவாக்ஸும் வந்துடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கீழே லிக்விடிட்டி கொடுத்தாலே வந்துடும். ஸோ வந்து நான் இந்த இடத்துல BLZ மேக்ஸிமைஸ்டாக கொடுக்குறேன். ஏன் அவாக்ஸை மேக்ஸிமைஸ்டாக கொடுக்குறேன், நம்ம அவாக்ஸ் வந்து ஃபீஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவாக்ஸ் நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கணும். ஓகேங்களா. நீங்கள் இதை மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது இன்சஃபிஷியன் வந்துடும் நமக்கு, ஏன்னா வந்து நம்ம வந்து பாதி தான் வாங்கியிருக்கும். ஸோ BLZ மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா, ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.87. ஓகேங்களா. ஸோ 8.87 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து போயிடும். ஸோ அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி, ஐ மீன் 8.87 அவாக்ஸும் தென் 943 அப்படிங்கிற பிளிஸும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கன்வெர்ட் ஆகி எல்பி டோக்கன்ஸ் ஆகிடும். ஸோ அவாக்ஸ் BLZZ எல்பி டோக்கன்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ இருக்க பிளிஸோட எல்பி டோக்கன்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2.82 ஸோ சார் 22.82 டாலர்ஸ் வந்து போயிட்டு இருக்குது உங்களுக்கு இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸு. ஸோ இங்கே பூல் ஷேர் போயிடுங்க, நீங்கள் பூல் ஷேர் போயிட்டு அப்ரூவ் கொடுத்துருங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமாஸ்க் வந்து கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன்ஸ் கேட்கும், ட்ரான்சாக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இந்த ஃபீ தான் வந்து கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு அவாக்ஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது. லாஸ்ட்டாக வந்து டெபாசிட் பண்ணும்போது மட்டும் தான் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக போகும் உங்களுக்கு. ஸோ அவாக்ஸ் ட்ரான்சாக்ஷன் வந்து இங்கே சப்ளை இங்கே வந்துடுச்சு. ஸோ அவாக்ஸ்க்கும் BLZ-க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிக்கு அப்ரூவ் பண்ணிவிட்டு இப்போ சப்ளை கொடுக்கணும். ஸோ லிக்விடிட்டிக்கு வந்து நம்ம சப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ட்ரான்சாக்ஷன் கேட்கும் உங்களுக்கு. ஸோ ஃபோ நல்லா ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளிஸ் அவாக்ஸ் வந்து பிளஸ்ஸாக மாற்றணும், ரெண்டுத்தோடு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணோம், தென் இப்போது லிக்விடிட்டி சப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ லிக்விடிட்டியும் சப்ளை பண்ணியாச்சு நம்ம. ஸோ இதுவும் ட்ரான்சாக்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவாக்ஸ் வாரிங்க. ஸோ ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட். ஸோ அவாக்ஸ் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பூல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவாக்ஸ் ஒரு நம்ம BLZZ அப்படிங்கிற அந்த பூலில் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4.37% தராங்க APY. ஸோ வந்து பார்த்திங்கனா இப்போ நான் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 83 எல்பி டோக்கன்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு. ஸோ 83 எல்பி டோக்கன்ஸோட ஒர்த் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கான ப்ரைஸோட ஒர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்பி டோக்கன் 2.22.81 இருக்குது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் ஆஃப் எப்படி கேல்குலேட் பண்ணாலும் எனக்கு வந்து இங்கே நல்ல ப்ராஃபிட்ஸ் தான். இப்போ எனக்கு 82 டோக்கன்ஸ் வந்து 83 டோக்கன்ஸ் வந்துருக்குன்னா ஸோ நான் மொத்தமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100% கொடுத்துருக்கிறேன் நான். ஸோ நாங்கள் 100% கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 83 அந்த எல்பி டோக்கன்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஐ கேல்குலேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ நான் கேல்குலேட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்ரூவ் கொடுத்துங்க. உங்கள் எவ்வளோ நான் வந்து 100% அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ரூவ் கொடுத்துருங்க நீங்கள். ஸோ வந்து இங்கே டெபாசிட் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பி ஒரு ஃபீ போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஃபீ, அதாவது பிளாக்செயின் அப்ரூவல் ஃபீ இது. ஸோ இது அப்ரூவ் ஆனால் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ டெபாசிட் வந்து நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ அப்ரூவ் பண்ணது எதுக்குன்னா நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெபாசிட் ஆல் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். இங்கே அப்ரூவல் ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிறேன், ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டே பண்ணோம் நம்ம. ஸோ ட்ரான்சாக்ஷன் செக் பண்ணிக்கிறேன். யா அதை வந்துடுச்சு பாருங்கள். செகண்ட் டைம் பண்ணல நான். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு கீழே காமிச்சிச்சு, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் ஆகலை. ஸோ அதை செகண்ட் டைம் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். ஸோ ஒன் டைம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ரூவ் ஃபீஸ் மட்டும் தான் போகும் உங்களுக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெபாசிட் ஆல் கேட்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஃபீஸ் போகும் உங்களுக்கு. ஸோ இங்கே டெபாசிட் ஃபீஸ் 0% தான் போட்டுக்கு, வித்ட்ரால் ஃபீஸ் 0% தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கேஸ் ஃபீஸ் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஏன்னா வந்து இவங்க மெட்டாமாஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டேடுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் மாறியது. ஓகேங்களா. ஸோ இந்த கேஸ் ஃபீ வந்து கொடுத்து தான் ஆகணும் நம்ம. ஸோ இங்கே தான் வந்து அரௌண்ட் வந்து $4 கிட்ட இன்றைக்கான ரேட் பற்றி $4.8 கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீ போகுது உங்களுக்கு அவாக்ஸில். ஸோ இங்கே டெபாசிட் ஆல் கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க உங்கள் பேலன்ஸ் இந்த இடத்துக்கு டெபாசிட் அமௌண்ட்டாக போயிடும். ஸோ இது ஸ்கேன் வந்து இதுவும் டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டெபாசிட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ டெபாசிட் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 4.37% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்பி டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ 4.37%னா 83.63. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல கேல்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வந்து 4.3%. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3.99 டோக்கன்ஸ். ஓகேங்களா. ஸோ 3.59 டோக்கன்ஸ். ஸோ 3.59 டோக்கன்ஸு ஈக்குவல் பண்ணி நான் வந்து இன்றைக்கான ரேட் படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 22.8. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $82 வந்து பார்த்திங்கன்னா பர் டேவோட இன்கம் கம்யூனிகேட்டிவ் இன்கம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா BLZ-ஓட ப்ரைஸ் ஏறுது, அவாக்ஸோட ப்ரைஸ் ஏறுது அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்பி டோக்கன்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஒரு எல்பி டோக்கனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $27 அளவு $27.8 வரைக்கும் போச்சு நேற்று. ஓகேங்களா. ஸோ அரௌண்ட் வந்து $28 கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் போடும்போது பார்த்திங்கன்னா அதுவும் $12 தான் இருந்துச்சு டோக்கன்ஸு. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 80% ப்ராஃபிட்ஸில் இருக்குது. ஸோ அவேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ட்ரஸ்டட் பிளாக் செயின். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணலாம் இந்த இடத்துல. ஸோ இப்போது இந்த ப்ரைஸ் இந்த ரிஸ்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்எஸோட ப்ரைஸ் வந்து கம்மியாகலாம், அவேக்ஸோட ப்ரைஸ் கம்மியாகலாம். ஸோ அப்படி கம்மியாகும் போது உங்கள் எல்பி டோக்கன்ஸோட வேல்யூ கம்மியாகும், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்பி டோக்கன்ஸோட வேல்யூ கம்மியாகும் போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இம்பாக்ட் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை விட வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன தான் உங்களுக்கு கம்மியானாலுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ தான் மல்டிபிள் ஆகுது, அதாவது வந்து எல்பி டோக்கன்ஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இங்கே மணியாக மல்டிபிள் ஆகாமல் கிரிப்டோவாக மல்டிபிள் ஆகுது. ஸோ இந்த 83 டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 86 ஆகும். ஸோ அதே மாதிரி காம்பவுண்டிங் ஆகும் எவ்ரிடே. ஸோ 86 4% அப்போ. ஸோ அப்போ மறுநாள் வந்து பார்க்கும்போதிங்கன்னா எனக்கு வந்து 4 டோக்கன்ஸ் அரௌண்ட் கிடச்சிரும் எப்படி தானோ. ஸோ ஃபஸ்ட்டு 3.6 தான், அடுத்த நாள் வந்து அரௌண்ட் 5 டோக்கன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏபியும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி மார்னிங் 5.6 இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 5.8% வரையும் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து 3.7, திருப்பி நேற்று காலெலாம் பார்த்தீங்கன்னா வந்து 4 வந்துச்சு, 4.8 வந்துச்சு, திருப்பி இன்னைக்கு காலையில் 5.20 வரையும் போச்சு. ஸோ இந்த ஏபியை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது டியூ டு லிக்விடிட்டி ஆடிங் பொறுத்து, ஓகேங்களா? ஸோ நிறைய மெம்பர்ஸ் வரும்போது இந்த ஏபி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும் நிறையவே, அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நம்ம பொஷிலே பார்த்தோம் ஆல்ரெடி இந்த விஷயத்தை. ஸோ இப்போ வித்ரா பண்ணுறதை பற்றி சொல்லி கொடுத்துருந்தேன் நான். ஸோ வித்ரா பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியர் தான். ஸோ இந்த இடத்த வந்து வித்ரா ஆள் கொடுங்க நீங்கள், ஓகேங்களா? ஸோ வித்ரா ஆள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்ரா இங்கே வந்துடும், ஓகேங்களா? ஸோ வித்ரா வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 0.008 அவ்வளோ தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா இந்த எல்பி டோக்கன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரா ஆகிடும். ஸோ வித்ரா வச்சா இந்த இடத்துக்கு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்கள் நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துடும் நமக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வந்தோம் நம்ம என்ன பண்ணுறோம், பை டோக்கன் கிட்டே போயிடுங்க நீங்கள். ஸோ பை டோக்கன் கிட்டே போயிட்டு, சாரி கைஸ், இந்த இடத்துல பை டோக்கன் போக கூட ஆட் லிக்விடிட்டிக்கு போகணும், ஓகேங்களா? ஸோ ஆட் லிக்விடிட்டிக்கு போங்க நீங்கள், ஏன்னா எல்பி டோக்கன்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஆட் லிக்விடிட்டி போய்ட்டு நீங்கள் ரிமூவ் கொடுக்கணும். ஸோ ரிமூவ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கே வந்து எல்பி டோக்கன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல காமிக்க ஆரம்பிச்சிடும் இந்த அவாக்ஸ்மெண்ட் பிஎல்எஸ்எஸ் இருக்குது. ஸோ இந்த எல்பி டோக்கன்ஸ் நீங்கள் அப்புறம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100% மேக்ஸிமம் அப்புறம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்பி டோக்கன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவாக்ஸ் அட் பிஎல்எஸ் எப்படி வேணுமோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரேட் பூலுக்கு போயிடுங்க, ட்ரேட் பூலுக்கு போயிடுங்க. ஸோ ட்ரேட் பூலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அவாக்ஸ் வேணும்னா பிஎல்எஸ்எட், இல்லை பிஎல்எஸ்எட்னா அவாக்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாக அவாக்ஸாக கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் பிஎல்எஸ்எட்டாக மாற்றிக்க போகிறேன். இல்லை பிஎல்எஸ்எட்டாக மாற்றிக்கன்னா அவாக்ஸாக மாற்றிக்கிறோம். என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் பிஎல்எஸ்எட்டாக கிடச்சா அவாக்ஸாக மாற்றிக்கோங்க. ஸோ அவாக்ஸாக மாற்றினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அவாக்ஸ் ஆட் ஆகிடும், அதாவது மெட்டாமாஸ்கில் ஆட் ஆகிடும். ஸோ மெட்டாமாஸ்கில் ஆட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஆட் ஆகிடும் மெட்டாமாஸ்கில், உங்களோட எல்லாமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைனான்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாலெட்டில் ஓவர்வியூ போயிடுங்களே, ஃபைட்டு டெபாசிட் போயிடுங்க. டெபாசிட் போய்ட்டு ஸோ அவாக்ஸ் காயின் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல அவாக்ஸ் காயின் செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ டெபாசிட்டு நெட்ஒர்க் சேம் வந்து பார்த்திங்கன்னா சி செயின் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அவாக்ஸ் சி செயின், ஸோ அவாக்ஸ் சி செயின் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ தென் உங்கள் மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த செண்டு, ஸோ அதில் ஸ்பேஸ் பண்ணிவிட்டு, ஸோ நீங்கள் அவாக்ஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு, ஸோ உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க அந்த அவாக்ஸு, ஸோ வந்து பார்த்தா இந்த அக்கௌண்ட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ இப்போ என்ட்டு வந்து 0.09 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.005 தான் போகும் உங்களுக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் ஆஃப் அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பைனல்ஸ் டெபாசிட் ஆகிடும். ஸோ நான் ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன், நான் பண்ணலை, ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே போயிடும் உங்களுக்கு அவாக்ஸ் எல்லாமே. ஸோ அவாக்ஸ் எல்லாம் அங்கே போன அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது வந்து நீங்கள் அவாக்ஸ் யூஸ் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் யூசிட்டியாக வித்ரா எடுத்துகிட்டு ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியே போயிடலாம். ஸோ வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஈஸியாக டபுள் பண்ணலாம் உங்கள் மணியை. ஸோ 100% சேஃப் தான் இதில், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெஃபி வீடியோஸ் உங்களுக்கு வந்து வேணுமா, லிக்விடிட்டி ப்ரொவைடிங் வேணுமா அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள், ஓகேங்களா? ஸோ வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்துனா நம்மளால் வந்து அடுத்த நெக்ஸ்ட் மேக்கிங் வீடியோ பண்ண முடியும் நம்மளால். ஏன்னா வந்து நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம நிறைய சீரீஸ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது நம்மளுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ அவாக்ஸ் ஏன் சூஸ் பண்ணோம்னா இப்போ அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் பூல், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காயின், ஓகேங்களா? ஸோ வந்து என்றைக்காக இருந்தாலும் வந்து நல்ல காயின் தான் அவாக்ஸு. ஸோ உங்களுக்கு இப்போ இருக்க போர்ஷன் 6.17 மில்லியன் வச்சுக்கோங்க. ஸோ அரௌண்ட் எங்கேயோ போகுது. ஸோ வந்து 61 லட்சம், அதாவது 61 லட்சம் கிட்டே போகுது, ஓகேங்களா? ஸோ 61 லட்சம் கிட்டே போகுது ஏபிஐ போகுது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல 61 லட்சம் ஏபிஐ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் உங்களுக்கு நீங்கள் 10x 20x தான் எதிர்பார்க்குறீங்கன்னா ஈஸியாக கண்டிப்பாக பார்க்க முடியும் இதில். பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சேரணும். இப்போ 4% வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்கள் காம்பவுண்டிங் தான் ஆகிட்டு வர போகுது. ஸோ காம்பவுண்டிங் ஆகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4%, ஸோ 83 எல்பி டோக்கன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 4.3% வச்சுக்கோங்க காம்பவுண்டிங் காலத்தில் எடுத்து போகிறேன் நான் இப்போ பாருங்கள்.
ஸோ இப்போ இந்த இனிஷியல் டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எல்பி டோக்கன்ஸ் தான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா டாலர்ஸாக வந்து அசியூம் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இப்போ வந்து 83.6 வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வந்து பார்த்திங்கன்னா 4.3% இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா அது எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் கால்குலேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எனக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் கிடச்சிருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 4612 வந்து இங்கே வந்து எல்பி டோக்கன்ஸாக இருக்கும் இந்த இடத்துல, கரெக்டுங்களா? ஸோ 4612 எல்பி டோக்கன்ஸ்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கான ரேட் படி $20 நான் கால்குலேட் பண்ணுறேன். 4612 ஓகேங்களா? ஸோ இன் டூ இன்றைக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா 22.80 வச்சுக்கோங்க. இங்கே 1,05,000 அரௌண்ட் வருது உங்களுக்கு USDT டாலர்ஸில், ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதே நீங்கள் ஈக்குவல் பண்ணி இந்தியன் டேட்டா கன்வெர்ட் பண்ணிங்க அபவுட் 78 பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள் உங்களுக்கு ஸோ அமௌண்ட் இவ்வளோ வரும் உங்களுக்கு கண்டிப்பாக. ஸோ வந்து இது வந்து நீங்கள் வந்து அசியூமேஷன் தான் பண்ணிக்கலாம். ஸோ ஏபி இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவலில் ப்ராஃபிட்ஸ் இருக்கும், உங்களுக்கு காம்பவுண்டிங் ஆகிட்டு தான் வந்து போகுது. ஸோ இன் கேஸ் ஆஃப் நீங்கள் எல்பி டோக்கன் ப்ரைஸ் கம்மியாக என்ன ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் எல்பி டோக்கன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அங்கே 4,000 டோக்கன்ஸ் கிடைக்குது. ஈவன் $1 ஒரு ஏபி ஒரு எல்பி டோக்கன்ஸ்னு $1 வந்தால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி தான் அந்த இடத்துல வந்து $4,000 ப்ராஃபிட்டபிலிட்டி தான். ஸோ இந்த வேர்ஸ்ட் கேஸில் கூட சொல்கிறேன், நீங்கள் அந்த அவாக்ஸ் ப்ரைஸ் இறங்கணும், பிஎஸ்எட் ப்ரைஸ் இறங்கணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வந்து இந்த $1 வர வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ அவாக்ஸ் நல்ல பொட்டன்ஷியல் காயின். ஸோ டக்குன்னு $1 வரப்போது கிடையாது. பட் கிரிப்டோவில் வந்து எதுவுமே அசியூம் பண்ண முடியாது, அஷூர் பண்ண முடியாது, நம்ம எப்படி வேணால் என்ன வேணால் நடக்கலாம், கரெக்டுங்களா? ஸோ அதனால தான் ஸோ இந்த எல்பி இந்த பிஎஸ்எட் ஒரு ப்ரைஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல கண்டிப்பாக. ஸோ வந்து மார்க்கெட் கேப் நல்லா தான் இருக்குது. ஸோ 1-24 hours ட்ரேடிங் வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, 7% இன்க்ரீஸ் தான் இருக்குது இந்த இடத்துல. தென் மார்க்கெட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2968 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஆல் டைம் ஹை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ 8 days ஆகும் 1.65, ஆல் டைம் லோ வந்து பார்த்தீங்கன்னா $0.53 3 days ஆகும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஓ இப்படி ஒரு ஆர்ஓ டேட்டா கிடையாது, ஏன்னா நியூ பாயிண்ட் தான் இது. ஸோ நான் நியூ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் அவாக்ஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் பார்க்கலாம் இதை கண்டிப்பாக கூடிய சீக்கிரம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறேன். ஸோ நம்ம ட்ரேடிங் ஜியோவில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களோட ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எகோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் லிக்விடிட்டியில்னா கூட இந்த பிளிஸ் ஃபைனான்ஸை வந்து பார்த்தீங்கன்னு கன்சிடர் பண்ணலாம், வாங்கி வைக்கலாம் காயினை கண்டிப்பாக. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாகவே, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம இந்த சீரிஸ் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவோம். ஸோ உங்கள் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு ஸோ தேங்க்யூ ஆல்.